அன்புமிகு அன்பர்கள் அனைவருக்கும் நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கெட்ட சக்தி இருப்பதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுவும் ஒரு டம்ளர் நீரை கொண்டு வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முறை தான் இங்கே பார்க்க போகிறோம். எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது தோல்வியில் முடியறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு துன்பத்தை அதிகம் கொடுக்கும். நம்மளுடைய வீட்டில் கெட்ட சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த முறை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகப்படக்கூடியதாக இருக்கும். வீடு அப்படின்றது ஒற்றுமைக்கான ஒரு இடம். நம்மளுடைய வீட்டில் அனைத்து விதமான ஆற்றல்களும் சந்திக்கும் இல்லையா. நம்மளுடைய உணர்வுகள், எண்ணங்கள், உணர்ச்சிகள் குறிப்பிட்ட ஆற்றலை வந்து ஏற்றுக்கும், குறிப்பிட்ட ஆற்றலை வந்து வெளியே தள்ளிடும். அந்த மாதிரியான ஒரு சில விஷயம்லாம் நடக்கும். நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்கிற இந்த முறையை நீங்கள் பின்பற்றுங்க. அதுக்கு தேவை கண்ணாடி டம்ளரும் கல் உப்பும். கண்ணாடி டம்ளரில் 1/3 கல் உப்பு போட்டு தண்ணீரை முழுமையாக நிரப்பி, எந்த அறையில் எதிர்மறை ஆற்றல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கோ அங்கு மறைமுகமான இடத்துல வச்சுட்டு 24 மணி நேரம் கழித்து வந்து பார்க்கணும். முக்கியமாக டம்ளர் வச்ச இடத்த நகர்த்தக்கூடாது. 24 மணி நேரம் கழித்து அந்த டம்ளரை நீங்கள் பார்க்கும் பொழுது அது வச்ச இடத்திலேயே எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்தால் அந்த அறையில் கெட்ட சக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் வச்ச டம்ளரில் ஏதேனும் மாற்றம் தெரிஞ்சால் ஏதோ ஒரு சக்தி அந்த அறையில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இந்த முறையை வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அறையிலையும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அன்பர்களே, இது நம்மளுக்கு மிக மிக ஒரு உபயோகப்படக்கூடிய ஒரு முறை. இதை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. அடுத்து, குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. குழந்தைகள் சரியாக படிக்காததுக்கு அவங்களுடைய நினைவாற்றல் அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். சிலருக்கு ஜாதக தோஷ குறைபாட்டினால கூட இந்த பிரச்சனைகள் வரலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய முறையை குழந்தைகள் மேற்கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். இந்த பரிகார முறையை அவங்க சிறப்பாக செய்யும் பொழுது கண்டிப்பாக அவங்க படிப்பில் நல்ல தேர்ச்சி பெறுவாங்க. மாலை நேரத்தில் படிக்கும் பொழுது வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி சிறிது தேங்காய் எண்ணெய் மட்டும் விட்டு விளக்கேற்றணும். விளக்கு ஏற்றி சுவாமிக்கு பூஜை செஞ்சுட்டு கல்வி கடவுளான சரஸ்வதியோ ஹயக்ரீவரையோ வணங்கி 1/2 மணி நேரம் விளக்கை எரிய வச்சுட்டு படித்தா குழந்தைங்களுக்கு படிப்பு சிறக்கும். படித்தவை எல்லாமே மனசில் தங்கி பரீட்சையில் வெற்றி அடைவாங்க. அயக்ரீவருடைய மந்திரமோ சரஸ்வதி தேவியோட மந்திரமோ இவங்க உச்சரித்தாங்கன்னா அந்த நேரத்தில் கூட இவங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். அதாவது விளக்கு ஏற்றுறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் உச்சரிச்சுட்டு படித்தாங்க அப்படின்னாலும் இவங்களுக்கு நல்ல சிறப்புகள் இருக்கும். விளக்கில் இருந்து வரும் நல்ல அதிர்வலைகள் அவங்களுடைய மூளையை சுறுசுறுப்பாக்கி இருக்கிற இடத்தையும் சுபிட்சமாக வச்சு படிக்கிறத மனசில் எளிதாக பதிய வச்சு அவங்களுக்கு வெற்றியை தரும். இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு முறை தான் அன்பர்களே. இதை குழந்தைங்களை மேற்கொள்ள சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க நல்ல மதிப்பெண் பெற்று பரீட்சையில் தேர்ச்சி பெறுவாங்க. இப்போ நான் சொன்ன பதிவு உங்களுக்கு மிக மிக பயனளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும் அன்பர்களே. நீங்கள் இதை மேற்கொள்ளுங்கள், நிச்சயம் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் சுபிட்சமான விஷயங்கள் பல நடக்கிறதுக்கும் கடவுளுடைய அருள் கிடைக்கிறதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு அப்போ தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அன்பர்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் அகதீசாய நமஹ.